வெல்கம் டு ஆலந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஈரோடு அண்ணாமலை மெஸ். இது எங்கே இருக்குன்னா ஈக்காட்டாங்கலில் பஸ் டிப்போ. ஈக்காட்டாங்கல்னால் எங்கேருந்து வரும்னா நம்ம காய் தட்டலாம் வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஈரோடு. அது வந்து நான் நைட்டு வந்து போய் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. இடமும் நல்லாயிருக்கு, ரேட்டும் நார்மலாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட் எதுன்னு சொல்லுவேன்னா ஈரோடு பெப்பர் சிக்கன் ஒன்று கொடுத்தாங்க, பெஸ்ட்டாக இருந்தது. அங்கே சாப்பிட்டது ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்றேன் நான். அது வந்து என்னென்னா சிக்கன் 65 பிரியாணி தான். நான் லேட்டாக போனாலும் சிக்கன் 65 பிரியாணி தான் கொடுத்தாங்க. அது சீரக சம்பாவில் இருந்தது. அந்த ஈரோட்டில் வந்து நல்லா செய்கிறாங்க. ஈரோடு இல்லை சம்பா பிரியாணி வந்து சீரக சம்பா பிரியாணி நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது, க்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த சிக்கன் நல்லாவும் இருந்தது. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பார்த்தேன், ஃப்ரைட் ரைஸும் நல்லா இருந்தது. ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன், அதுவும் நல்லா இருந்தது. அது வந்து அவங்க புதுசாக ஏதோ செய்கிறாங்கன்னு நினச்சி நானும் சாப்பிட்டு பார்த்தேன். நான் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அப்புறம் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்டேன், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் அதுவும் சாப்பிட்டேன். அது நல்லாவும் இருக்குது, அதுவும் பரவாயில்ல. ஆனால் எனக்கு அதில் பிடிச்சதில் வந்து ஈரோடு பெப்பர் சிக்கன் அவங்க சூப்பராக இருக்குது. கல் தோசை சாப்பிட்டு பார்த்தேன் நைட்டில், நல்லா இருக்குதுன்னு பார்க்கறேன், நல்லா இருந்தது. அங்கே வந்து சர்வீஸும் நல்லா பண்ணுறாங்க, ரேட்டும் நார்மலாக இருக்குது. அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்லாம். என்னென்னா மெஸ்ஸே வந்து நீட்டாக ஹோட்டல் மாதிரியே ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் நைட்டு போய் சாப்பிட்டேன், நிறைய பேர் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் தாமஸ்.